நேற்று முதல் மழை பொழிவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கினாலும், இன்னும் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை இல்லாமல் இருக்கோ அந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு மழை வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம நேற்று இரவு நேரங்கள் நம்ம பார்த்தோம், தேனி மாவட்டங்கள் மிக கனமழை, அதாவது கனமழையினுடைய தீவிரத்தை அதிகமாக கொட்டி தீர்த்தது தேனி மாவட்டங்கள். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் கனமழை பொழிவுகள் அதிகமானது படிப்படியாக மேலும் தீவிரமடையும். இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை பொழிவுகள் இல்லாமல் இருக்கோ எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை கண்டிப்பாக வரும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் உறுதியான மிக கனமழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மழை பொழிவுகளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. நல்ல மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இனி வரப்போகிற நாட்களும் மழை மேலும் தீவிரமடையும். இதெல்லாமே ஒரு ஆரம்பம்தான். இந்த மழைக்கே நிறைய பேர் வந்து ப்ரோ செம மழை, ப்ரோ பயங்கரமான மழை, சென்னையில் செம மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இது எல்லாமே ஒரு ஆரம்பமான மழை தான். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை விட இன்னும் தீவிரமான மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் கனமழையினுடைய தீவிரம். இந்த பொங்கல் நாட்கள் முடியும் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு விட்டு விட்டு நமக்கு தீவிரமடையும். இன்றைக்கும் பரவலாக மழை கிடைக்கும் கடலோர மாவட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர பகுதி மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்குது. அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் டெல்டா மாவட்டத்திலையும் மழை வர தொடங்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லலாம் சரியாகவே மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையிலேருந்து நிறையருடைய கமெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகிவிட்டு சில இடங்களில் மழையே சரியாக வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும். அதனால் எங்கெல்லாம் சரிவர மழை இல்லையோ அந்த பகுதிகளுக்கு தீவிரமான மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மழை பெய்தது போல மற்ற மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூரிலும் உங்களுக்கு மழை வர தொடங்கும். கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று இரவு நேரங்களில் பார்த்தோம், நிறைய இடங்கள் நல்ல மழைங்க, சம மழை நமக்கு பதிவாச்சு. தேனி மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், மழை பொழிவு பற்றி நம்ம தொடர்ந்து பேசினோம். போடி நாயக்கனூர், பெரிய குளம், கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதியில் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டங்களும் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. இனிமே வரப்போகிற நாட்கள் அந்த விருதுநகரில் நல்ல மழை கிடைக்கும். விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் வெள்ளப்பெருக்கு வந்த பகுதி, அதே பகுதிக்கு மறுபடியும் வந்து ஒரு மிக கனமழைங்கிறது பெய்ய போது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, அதை தொடர்ந்து பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், திருச்செந்தூர் பகுதிகள், அதே போல் அது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் பகுதிகள், சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் என திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு அதிகரிக்கும். தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், சங்கரன் கோயில், செங்கோட்டை, அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இந்த இடங்கள்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். மழை வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தகவல் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் மீண்டுமாக அந்த மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக வரப்போது. கமெண்ட்டில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும். எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் புதுசாக வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காக தான் வானிலை.
பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுங்கள் ப்ரோ, எங்கள் ஊரில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட்டு வரீங்க. ஏன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இப்போவே எங்களுக்கு வந்து ஸ்கூலில் லீவ் கொடுத்துருங்க, ஏன்னா இந்த பொங்கல் நாட்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 5 நாட்கள் விடுமுறை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போயும் எங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. பள்ளிகள் விடுமுறை கொடுக்குற அளவிற்கு மழை பொழிவுகள் எங்கே வருங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல்ல அந்த மிக கனமழை கனமழை எங்கே வரப்போகுதுங்கிற தகவலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வரும் நாட்களில் மழை பொழிவுகளும் அதிகமாக நம்ம பார்த்துடலாம். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி தான் அதிகப்படியான மழை பொழிவு மறுபடியும் வரப்போது. வட தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது நமக்கு வந்து தென் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வரும் நாட்களில் காத்துக்கிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு மழை பொழிவுகள் இரவு நேரங்களில் தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் டைம்லாம் வேறு கேட்குறீங்க, ப்ரோ டைம்லாம் சொல்லு ப்ரோ, எந்த டைமில் வந்து மழை வரும்னு சொல்லி கேட்குறீங்க. நேரங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இரவு நேரங்கள் தான், சில மாவட்டங்களில் மாலை நேரங்கள், சில மாவட்டங்களில் இரவு நேரங்கள். அதனால் மாலை மற்றும் இரவில் மட்டும் தமிழ்நாட்டில் மழை எதிர்பாருங்க. காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை வருதுங்கிற தகவல் உங்களுக்கு தினமும் எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து பயன்பெற்று கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் உள் மாவட்டத்திலையும் நமக்கு மழை வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை, மேட்டூர், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், ஏற்காடு பகுதிகளில் வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டங்கள் பவானி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பெருந்துறை போன்ற பகுதி நிறைய இடங்கள், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பல பகுதிகளுக்கு வரும் நாட்களில் கனமழை வந்து கொட்டி தீர்க்க போது எச்சரிக்கையாக இருங்க. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள், உங்களுக்கு வந்து அதி கனமழை அதி தீவிர கனமழை இல்லை அப்படின்னாலுமே கூட பரவலாக நமக்கு மிதமான மழையாவது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்கள் பகுதிகளுக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. கடலோர மாவட்டத்திற்கு கண்டிப்பாக கனமழை உண்டு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து கனமழை பொழிவுகளை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இனி வரப்போகிற நாட்கள் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வரக்கூடிய ஜனவரி 12 தேதிகளுக்குள்ளாகவே நிறைய மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவு வர வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை, அதாவது 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பதிவாகும். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில், இந்த இடங்களுக்கு மறுபடியும் ஒரு மிக கனமழைங்கிறது வரப்போது. அதனால தான் உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நாளுக்கு நாள் நமக்கு மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் இடைவிடாத நல்ல ஒரு தீவிரமான மழை இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் கிடைக்கும். நேரங்களில் நமக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் மழை வரும்னு நினைக்காதீங்க. நமக்கு நேரத்தில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் மழை பொழிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய மாவட்டங்கள் நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, டெல்டாவில் வந்து எங்களுக்கு சரியாக மழை இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எங்களுக்கு மழை பொழிவுகள் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிச்சயமாக நம்ம பார்க்கலாம், டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு, கடலோர பகுதி கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழைங்கிறது வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இன்னும் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை சரியாக நமக்கு பதிவாகாமல் இருக்கோ எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நமக்கு சென்னையில் மழை தொடங்கிச்சோ அதே மாதிரி மற்ற மாவட்டங்களும் மழை தொடங்கிருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைக்கே பாருங்கள், நேற்றைக்கு இரவு நேரங்கள் நல்ல ஒரு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் நேற்று முதலாகவே நமக்கு மழை வர ஆரம்பித்தாச்சு. இன்று முதலாக இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை வரப்போது காத்து கொண்டிருங்க. மதியம் முதல் நமக்கு நல்ல ஒரு மிக தீவிரமான மழை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பெய்யுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை.
கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. லைக் பண்ணுங்கள், எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். ஜனவரி 7-8 தேதிகள், அதுக்கப்புறம் நமக்கு 12 தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். 24 மணி நேரமும் நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு சில மணி நேரமாவது நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நமக்கு மழை பெய்தாலும் அது ஒரு தீவிரமான ஒரு கனமழையாகவே நிச்சயமாக பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இந்த வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மழை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கு தான் நமக்கு அந்த மிக கனமழை அதிக கனமழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.